ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபுல்லி நியூ மஹேந்திரா கார் பிஎஸ்சி வண்டியோட கார் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி வண்டி ஆஃபர் பண்ணியிருக்கோம் யார் அப்படின்னா, சிஏ இண்டஸ்ட்ரீஸ், கோயம்புத்தூர் இருக்க சிஏ இண்டஸ்ட்ரீஸ் பொள்ளாச்சியில் வச்சு நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வண்டி அன்லாக் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம். அன்லாக் பண்ணும்போது நமக்கு ஒரு ஒண்டர் காத்துக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் லைட்ஸ் அப்படியே கண்ணு மாதிரி அப்படியே மூடி எழுந்திருக்கும். ஸோ அதான் அன்லாக் பண்ணுற ஆப்ஷன்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் வண்டியோட ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் போகலாம். வண்டி ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படிங்கிற வாக்ரவுண்ட் ஃபுல்லாக எல்லாமே பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் டு டுடேஸ் வீடியோ. பார்க்கிங் பல்ஸ் வந்து எலிஜில் வந்து மற்றபடி ஹேலஜன் லைட்ஸு, கீழே வந்து பார்க்கிங் வேறு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக வென்டிலேஷனுக்காக இங்கெல்லாம் வச்சுருக்காங்க. முன்னாடியே வந்து ஒரு சீட்டு மாதிரி இதெல்லாம் ஸ்பேசஸ்லாம் கொடுத்து கார் அப்படிங்கிறத அங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெமோ வெஹிக்கிள் தான், கோயம்புத்தூர் வெஹிக்கிள் வந்து 37 போதே மனுஷன் டெமோ வெஹிக்கிள். ஸோ வந்து டீசல் வேறு வண்டி, இப்போ பெட்ரோலும் அவைலபிள் இருக்குது, டீசலும் அவைலபிள் இருக்குது மஹேந்திரா கார் பொறுத்த வரைக்கும். ஸோ ஹாட் டாப் கன்வெர்ட்டர் வந்து ரெண்டு வருஷன் இருக்குது. ஹாட் டாப் இதான் அந்த ஹாட் டாப்பு. ஸோ இது வந்து மேல் இருக்கிற அந்த ரூஃப் ஃபில்டர்னா ஏகப்பட்ட ஸ்க்ரூஸ் அண்ட் செக்ஷன்ஸ்லாம் கழட்டிட்டு தான் அதை கழட்ட முடியும். ஸோ கன்வெர்ட்டபிள் எப்படி பார்த்தீங்கன்னா, சின்ன கார் பாய் மாதிரி அந்த ஷீட்ஸில் வரும். ஸோ நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ விண்ட் இந்த ஏர் இதோட ஃபார்முலா. ஸோ அதை வந்து வாங்கிடுவோம். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரக்கர்டான ஒரு வீல்ஸ், டெஃப்னி வீல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே அலோ வீல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹை இன்ச் டயர்ஸ், 255-65 டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து மஹேந்திராவோட ஃபுல்லாக இன்வென்ஷன்ஸ் தான். ஸோ பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த சின்ன டோர் இதை ஓப்பன் பண்ணோம்னா, இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன ஒரு கிளாஸ் விண்டோ, இதுக்கு இங்கே ஒரு குட்டி லொக்கேஸ் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸாக இருக்குது. இது வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சீட்ஸோட கிளிப்பிங்ஸு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி இதை முன்னாடி போட்டு இங்கே லக்கேஜ் வச்சுக்கலாம். ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம். ஸோ வந்து 4 பேர் உட்கார மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ரெஸ்ட்ரிக் பண்ணால் நம்ம வந்து 3 பேர் உட்காந்துக்கலாம். ரெஸ்ட்ரிக் பண்ணால் நம்ம வந்து 5 பேர் உட்காந்துக்கலாம். ஸோ இது வந்து நார்மலான ஒரு டோர்ஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ப்ரீமியம் இதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபீல்ஸ் ஃபுட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டே. ஸோ இதை விட்டுட்டு நம்ம பேக் சீட்ஸுக்கு போகலாம். ஸோ பேக் சீட்ஸ் வந்து இதில் நம்ம நார்மலாக போக முடியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோர்ஸ் இருக்காது. பேக் ஸோ பேக் சீட்ஸுக்கு போகலாம். பேக் சீட்ஸ் எடுத்துன்னு போயிட்டோம்னா இதை புஷ் பண்ணிட்டு இதை கீழே கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக பின்னாடி தள்ளிட்டு அப்புறம் தான் பேக் சீட் போக முடியும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பேக் சீட் போகிறப்போ. ரெடி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேக் சீட்ஸு. ஸோ இங்கே ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக வென்டிலேஷன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே சின்னதாக கை பிடிக்கிறதுக்கான ஒரு ஹேண்ட்லிங் இது கொடுத்துருக்காங்க. பேக்லேயே சீட் பெல்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரியே நல்லா கன்வீனியன்ட்டான ஒரு சீட் தான் வந்து பேக்லேயும் கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் வந்து எப்படி இருக்க முடியாது, ரொம்ப நல்லாவே இருக்குது லெக் ரூமு. இது வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்தாலும் நமக்கு வந்து அப்படி தெரியுது. ஸோ லெக் ரூம் வந்து நல்லாவே கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தாலும் வியூ வந்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த விண்டோஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பண்ண முடியாது. எஸ் இந்த விண்டோ வந்து நம்மளால் ஓப்பன் பண்ணி ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃப்ரண்ட் சீட்ஸ்குள்ளே போயிடலாம். அதான்
ரெண்டு ஸ்டெப் ஆன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸ்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ 7000 ஆர்பிஎம்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. தார் அப்படிங்கிற லோகோ வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக அந்த இதில் வந்துருது. வியர் சீட் பெல்ட்ஸ் வருது, சீட் பெல்ட்ஸ் அலாரம் மேண்டரியாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ஸ்பீட் வந்து 180 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் நம்ம மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓட்டும்போது வந்து 180 கிலோமீட்டருக்கு மேலே போகாது, 160 பட் 140 கிட்டே வந்து க்ரூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஏசி வென்ஸ், அங்கே ஏசி வென்ஸ்னு எல்லா இடத்துலையும் ஏசி வென்ஸ் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லுக் ஃபீல்ஸ் குட்டான ஒரு இது கொடுத்துருக்காங்க. முன்னாடி சன் ஷேடர்ஸ் எல்லாமே யூஸில் எல்லா வண்டியில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நார்மலான ஒரு டோர்ஸ் தான், டோரோட இதெல்லாம் வந்து டோரோட லாக்ஸ் இதெல்லாம் நார்மலான ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோரை வந்து எல்லாமே பவர் டோர்ஸ் தான். ஸோ இதுதான் பவர் டோர்ஸ் ஒரு ஆப்ரேஷன்ஸு. வண்டியோட சிசிஸ் பற்றி பார்த்தோம்னா, ஸோ 2 லிட்டர் இன்ஜின், 2.2 லிட்டர் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 லிட்டர் இன்ஜின் வந்து பெட்ரோல் வேரியன்ட்லையும், 2.2 லிட்டர் இன்ஜின் டீசல் வேரியன்ட் கொடுக்குறாங்க. அதாவது 2000 சிசிஸ் பவர்ஸ் வந்து பெட்ரோலையும், 2200 சிசிஸ் பவர் டீசல்லையும் கொடுக்குறாங்க. இது வந்து BS6 2020 வண்டி. ஸோ BS4 இருந்த எந்த போல்டர் நட்ஸ் எதுவுமே இதில் வராதோ, ஸோ அது வந்து இல்லை. பொலேரோட ஸ்க்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கார்பியோட ஸ்க்ராப், இன்ஜின்லேருந்து எல்லாமே ரெனவேட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஏசிஸ் வந்து ஆன் பண்ணலாம். ஏசிஸ் வந்து ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ ஹசார்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, அதர் பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட லைட்ஸ் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. கால் ஆப்ஷன்ஸ், ரேடியோ ஆப்ஷன்ஸ், ஃபோம் பட்டன்ஸ் இதெல்லாம் வந்து இதோட கண்ட்ரோல்ஸு. ஸோ இது வந்து ஆன் ஆஃப், ஸோ ப்ளூடூத் மூலியமாகவும் பேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இங்கே வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக முன்னாடி உங்க பிடிச்சிக்கிறதுக்கு, ஃபோர் வீல் ட்ரைவில் பிடிச்சிக்கிறதுக்கு மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு வந்து கீழே வந்துடுது, குட்டி ஒரு டேஷ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் அந்த ஒரு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சன் ஷேடர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்கவங்களுக்கும். இது வந்து டெமோ வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால எல்லாமே பழச்சு பழச்சு பழப்பெல்லாம் தான் வச்சுருக்காங்க. புது வெஹிக்கிள் மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட செக்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹாட் டாப் கன்வெர்ட்டபிள் ரெண்டு செக்மெண்ட்ஸ் இருக்குது, அதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இங்கேருந்து அந்த ஹாட் டாப்பு கன்வெர்ட்டபிள் ஸ்டார்ட்ஸ் ஆகுது. ஸோ இந்த இடம் மூடியிருந்தால் ஹாட் டாப்பு, மூடியிருந்தால் கன்வெர்ட்டபிள் அப்படிங்கிறது தான் இவனோட மெயின் இது. ஸோ இந்த வண்டியோட நார்மல் ஸ்டார்டிங் ப்ரைஸ், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14 லேக்ஸ் இருந்து இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 16 அதுக்கிட்ட வரும், நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ஷோரூம் 14னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகாது, ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும் ஆன் ரோட் ப்ரைஸஸ் வந்து. ஸோ வந்து 6-speed மேனுவல்ஸ் தான், இந்த மேண்டேட்டரியாக எல்லாத்தையும் வந்து 6-speed மேனுவல்ஸாக கொடுத்துருக்காங்க. திஸ் இயர் வந்து இங்கே வரும் ரிவர்ஸ் வந்து கிளிப்பிங், நம்ம யூஸ்வலாக புது வண்டிலாம் அந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் வரும். ஸோ இதுதான் ஃபோர் வீல் ட்ரைவில் 3 கியர்ஸோட வந்து நியூட்டர்ஸோட, இதான் வந்து ஃபோர் வீல் ட்ரைவ் வந்து மேண்டேட்டரி எல்லா வண்டியிலையும், எல்லா தார்லையும் வந்து 4-wheel drive வந்து அவைலபிளாக தான் இருக்கும். ஃபுல் ஆட்டோமேட்டிக் வண்டி அப்படிங்கிறதுனால ஸ்டேரிங்ஸ் எல்லா கண்ட்ரோலும் வந்துருது. வால்யூம் அப் டவுன், அசாசி, அப்புறம் ட்ரிப் மீட்டர் செட்டிங்ஸு, அப்புறம் ஆன் ஆஃப் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும் போல் ஆன் ஆஃப் எல்லாமே இதிலே வந்துருது. ஸோ லைட்ஸ் வேணால் ஆன் பண்ணிக்கலாம், இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் கிளச்சஸ், பிரேக்ஸ், எக்ஸலேட்டர்ஸ்லாம் யூஸ்வலி எல்லாம் வண்டி இருக்கிற மாதிரி தான் நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக